அலைக்கும் இன்னைக்கு வந்து இட்டாலியன் பாஸ்டா செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்ரீம் பாஸ்டா, அதுக்கு பேர் நம்ம ஊரில் வந்து ராட்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பட்டர் வந்து ஒரு ஸ்டிக்கில் ஆப் வச்சுருக்கிறேன். இது மிளகாத்தூள், மிளகாப்பொடி, இந்த கிரஸ்ட் மிளகா, தக்காளி, ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கிறேன் ப்ராக்கலி, பெல் பெப்பர் வந்து ரெட் பெல் பெப்பர், எல்லோ பெப்பர் வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷு பார்ஸ்லி, இந்த மாதிரி சைஸில் தான் வெட்டிக்கிறணும். வெங்காயம் அதே மாதிரி, வெங்காயம், ஷ்ரிம்பு, ராட்டு, ஆலிவ் ஆயில், இது வந்து இது பவுடர், கார்லிக் பவுடர், பாஸ்டா தேவையான அளவு உப்பு. ஓகே, ஃபஸ்ட்டு ஆலிவ் ஆயில் கொஞ்சம் உப்பு, பட்டர் போடுறேன். காலையில் வந்து ரெண்டு ஸ்பூன் பவுடர் காரிக் பவுடர் போடுறேன், ரெட் சில்லி போடுறேன், வெங்காயம், காய்கறி நிறைய சாப்பிடுவாங்க, ரெட்டை பட்டாசு, வெள்ளை பட்டாசு, தக்காளி, இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். ரொம்ப நேரம் வேகம் கொடுக்கறது, கொஞ்சம் அரை வேகத்துல தான் இந்த குடமிளகாய் வந்து கொஞ்சம் நேரம் 3 நிமிஷம் பிறகு ஒரு 2 செகண்ட்ஸ் அப்புறம் தட்டி விட்டு எடுத்துடலாம். ஸ்ரீம் போட போறேன், ராட்டு ஒரு 1/4 கிலோ வச்சுக்கலாம், அதுக்குன்னு 2 பவுண்டு. ரொம்ப நேரம் ஸ்ரீம் வேக விடக்கூடாது, கொஞ்சம் நேரம் வேக வச்சு வந்து நம்ம பாஸ்டா வேக வச்சு ஆல்ரெடி வச்சிருக்கிறேன், அதை போடுறேன். கொஞ்சம் நேரம் இங்கே கொஞ்சம் 2 நிமிஷம் கொஞ்சம் போட்டோன்னா அப்புறம் பண்ணிக்கிறேன். பாஸ்டா போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் சொல்ல மறந்துட்டேன், இதில் வந்து சிலிண்டர் வந்து ஆல்ரெடி கிளீன் பண்ணி இந்த அது என்னது வெயிலில் எடுத்துட்டு வச்சிருக்கிறேன். ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணி வச்சுருந்தேன் ப்ராக்கலி ரெஸ்ட் பண்ணி நீங்கள் உப்பு இருக்காங்க, நல்ல பாயை செக் பண்ணி பார்க்குறேன், அவங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு, கலர் ஃபுல்லான பாஸ்டா ரெடி. இதெல்லாம் ஆஃப் உப்பு வச்சுக்கணும், அரை வேக்காட்டில் வச்சு போயிடணும். இது பாஸ்டாவும் அரை வேக்காட்டில் வச்சுருக்கோம். எல்லாம் முடிஞ்சிச்சு, நல்லா நல்ல ரெடியாக